சிவம் மருத்துவமனை, ஆரோக்கியமே வரம். சீரகம் அப்படின்னா சீரகம் உள்ளுக்கு அகத்தை வந்து சீராக்குறதுதான் சீரகம் பேர். இதுல முக்கியமானது கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தோட மருத்துவ குணம் பத்தி தான் இந்த டாபிக்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல பிசிஓடி பிரச்சனை இருக்கு, மாதவிடாய் தள்ளி போயிட்டே இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் வந்து கருஞ்சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டெய்லி தேன்ல குழப்பி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா பிசிஓடி பிரச்சனையில இருந்தும் சரி, ரொம்ப லேட்டா அதாவது 3 months ஒன்ஸ் நம்ம பீரியட்ஸ் வரவங்களுக்கு கூட இதை ரெகுலரா எடுத்துக்கும் போது மாதம் மாதம் தீட்டு கரெக்டாக வரும். அதே மாதிரி நீர் கட்டி குறையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிறந்த உடனே ஒரு 10 நாளைக்கு வந்து உள்ளுக்கு இருக்கிற கழிவுகள் வந்து முழுமையாக வெளியே போகணுன்றதுக்காக அப்போல்லாம் நம்ம பாட்டிமாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கருஞ்சீரகத்தை நல்லா பொடி பண்ணி பனவெல்லத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை மாதிரி செஞ்சு ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து காலையில் காலையில் நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கழிவுகள் முழுமையாக வெளியே போகும். கருஞ்சீரகம் வந்து உடலில் ஏற்படும் வலியை வந்து குணப்படுத்தும் ஆற்றல் உடையது. மழை காலத்தில் மட்டும் இல்லாமல் பனிகாலத்துல உடலுக்கு தேவையான அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கும். சீரகத்துல தைமோகுயினோன் என்ற வேதிப்பொருள் இருக்கிறதுனால கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்ல இருந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். உடல்ல உண்டாகிற வளர்சிதை மாற்றத்தை சரி பண்றது மூலமா அதிகப்படியான உடல் எடை இருக்கிறவங்க கூட வெயிட் நல்லாவே குறைவாங்க. சோ தேவையான அளவுக்கு மட்டும் கருஞ்சீரகம் பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமா பயன்படுத்தும் போது உடலுக்கு அதிகப்படியா ஹீட்டை உருவாக்கும். சோ ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்ன்ற முறையை தெரிஞ்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும்தான். நோய் குறித்த பயமா? இனி வேண்டாம். நோய்கள் வர ஒரே காரணம் உடலில் பல நாள் தேக்கி வைத்த கழிவுகளின் தேக்கமும் தவறான வாழ்வியல் வழிமுறைகளும் மட்டுமே. சர்க்கரை நோய், மூட்டுவலி, சைனஸ், ஆஸ்துமா, சோரியாசிஸ், குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த 4,448 நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை. ஆயுர்வேதிக மருந்து சாப்பிடுறது கனிமொழி அம்மா கிட்ட சாப்பிடுறது சிறப்புன்னு நினைக்கிறேன். சொன்னது போல குணமாயிடுச்சு.